எடுத்துறோம். சில இவர் வந்து இவர் வயசான நபர் வந்து இந்த செயற்கை பல்னு சொல்றோம் ஆர்டிஃபிஷியல் டென்சரை முழுங்கிட்டாரு. அது வந்து பயங்கர வலியோட வந்தாரு, சாப்பிடவே முடியாத, தண்ணி கூட குடிக்க முடியல. அந்த லாகவமா வந்து அந்த ஃபாரின் பாடி ஒரு தினுசா கையாண்டு நம்ம வந்து உணவு குழையிலேருந்து வெளியே எடுத்துட முடியும். ஆனால் அவங்க இதே செயற்கை கல்ல பல்லை வந்து யூஸ் பண்ண முடியாது, வேற ஒரு செயற்கை பல்லை வந்து அவங்க யூஸ் பண்ணணும். இது எண்டோஸ்கோபிக் ஃபாரின் பாடி ரிமூவல்னு சொல்கிறோம். இவருக்கு வந்து முழுங்கவே முடியாத மாதிரி ஒரு இது வந்தது. இவருக்கு வந்து உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்பட்டு தண்ணியே குடிக்க முடியாத அவசர சிகிச்சையாக மாறிச்சு. இப்போ இவருக்கு வந்து ஒரு செயற்கை குழாயை நம்ம பொறுத்துறோம். இதுதான் இந்த செயற்கை குழாயுடைய அமைப்பு. இது வந்து உள்ளே போன உடனே விரிஞ்சிரும். நீங்கள் பார்க்க போகிறது இந்த எண்டோஸ்கோப் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே மிஷினை வச்சு அந்த உணவு குழாய் புற்றுநோயில் அடைப்பு ஏற்பட்ட இடத்துல வந்து இந்த குழாயை மாட்டிடுவோம். இது வந்து பெர்மனண்ட்டாக, அதாவது தற்காலிகம் இல்லை, அது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செயற்கை குழாயை. இதுக்கு பேர் வந்து எண்டோஸ்கோபிக் ஈசோஃபேஜியல் ஸ்டென்டிங்னு சொல்கிறோம். இதனால் வந்து தண்ணி கூட குடிக்க முடியாதவர் அடுத்த நாள் வந்து சாப்பாடே விழுங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்போ பார்க்க போகிற நபர் வந்து பித்தக்குழாயில் அடைப்புனால வந்து அவசர சிகிச்சையில் வந்து அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வந்து காமால இருந்தது, விஷக்காய்ச்சல் இருந்தது, இந்த பிபியை ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவருக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து இந்த எண்டோஸ்கோபி மூலியமாக இஆர்சிபின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பித்தக்குழாயில் இருக்கிற அடிபாகத்தில் அடைப்பு புற்றுநோயெல்லாம் ஏற்பட்டிருக்கு, இது ஆப்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லைனா அவங்க மேஜர் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும், அது இல்லாமல் எண்டோஸ்கோப் வழியாக இந்த செயற்கை குழாயை பொருத்தி அதில் இருக்க பஸ் அதாவது சீலெல்லாம் எடுத்துட்டு பித்தம் வடிகிற மாதிரி பண்ணி இவரை உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதெல்லாம் வந்து இந்த எண்டோஸ்கோப்பி அறுவை சிகிச்சை மூலியமாக ஜீரணத்துறையில் ஏற்படக்கூடிய அவசர பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதை நான் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்தது வந்து எப்படி நம்ம வந்து ரத்த வாந்தியை கட்டுப்படுத்துகிறோம்ன்றதும் எப்படி இந்த ஃபாரின் பாடி இந்த பல்ல எடுக்கிறதுன்றதை கம்ப்யூட்டரில் பார்த்துருக்கீங்க. சில பேர் உணவு உணவுங்க முடியாமல் உணவு குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் அந்த செயற்கை குழாய் ஸ்டென்டிங்கிறதையும் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி அவசர பிரச்சனைகள் வரும்போது தான் மக்கள் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு உள்ள ஒரு செய்தி இருந்ததுன்னா ஒரு நிதானம் ஏற்பட்டு தனக்கோ இல்லை தன்னை சார்ந்தவர்களுக்கோ குறிப்பாக இந்த கோல்டன் அவர்னு சொல்கிறோம், அதாவது ஜீரோ அவர், அதில் வந்து தகுந்த ஒரு மருத்துவரை ஒரு மருத்துவமனையை போய் சார்ந்து உரிய நேரத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அந்த அவசர பிரச்சனையிலிருந்து நான் வெற்றி காண்பது மட்டுமில்ல ஒரு உயிருக்கு சேதம் இல்லாமல் நம்ம பாதுகாக்க முடியும்ன்றது ஒரு முக்கியமான செய்தியாகும்.